புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நமது பாரதத்தின் இறையியல் கோட்பாடு ஆன்மாவை அடிப்படையாக கொண்டது. ஆகையால் தான் இதற்கு ஆன்மீகம் என்ற பெயரே ஏற்பட்டது. உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் ஆன்மா உண்டு. அவை ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மாக்கள் அனைத்தின் சாரமாகவும் இருப்பது பரமாத்மாவாகிய இறைவன். இந்த ஆன்மா புருஷன் என்றும் அழைக்கப்படுகிறது. அதன்படி ஆன்மாக்களை விட உயர்ந்த பரமாத்மாவான இறைவன் மேலான ஆன்மா என்று பொருள்படும் உத்தம புருஷன் எனப்படுகிறார். அந்த பெயரே புருஷோத்தமன் என்றும் அழைக்கப்படுகிறது. மகாவிஷ்ணுவை பரமாத்மாவாக கொண்டாடும் வைணவத்தில் மகாவிஷ்ணுவின் திருநாமங்களில் ஒன்று புருஷோத்தமன். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 24வது திருப்பெயராக இது கூறப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் மிகவும் கொண்டாடப்படுபவை ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும். இவர்களில் ஸ்ரீராமர் நற்பண்புகளின் உறைவிடம் என்பதால் மரியாதா புருஷோத்தமர் என்றும், ஸ்ரீ கிருஷ்ணர் அருள் விளையாடல்கள் புரிபவர் என்பதால் லீலா புருஷோத்தமர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். அதே நேரத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்ந்த பண்பாட்டை உலகில் நிலைநாட்டியதால் பொதுவாக புருஷோத்தம பெருமாள் என்று ஸ்ரீராமரையே ஆழ்வார்களும் வைணவ ஆச்சாரியர்களும் அதிகம் கொண்டாடுகின்றனர். அந்த வகையில் திருமங்கை ஆழ்வாரால் ஸ்ரீராமராக பாவித்து மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் திருக்கோவில்தான் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருநாங்கூரில் உள்ள வன் புருடோத்தம பெருமாள் திருக்கோவில். கருட சேவைக்கு புகழ்பெற்ற திருநாங்கூரின் 11 திவ்ய தேசங்களில் ஒன்றான வன் புருடோத்தம பெருமாள் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் அகம்குளிர காண்போம். சைவ நாயன்மார்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் பச்சிளம் குழந்தையாக இருந்தபோது அன்னை பார்வதி தேவியால் பாலூட்டப்பட்ட அதிசய திருத்தலம் என்றதும் பலருக்கும் சீர்காழி சட்டைநாதர் திருக்கோவில் பட்டென்று நினைவுக்கு வரும். இதேபோல் பக்தர் ஒருவரின் பச்சிளம் குழந்தைக்கு பாலமுது ஊட்டுவதற்காக பார்க்கடலையே பெருமாள் கொண்டு வந்த அபூர்வ திருத்தலம் பற்றி தெரியுமா? சைவ திருத்தலமான சீர்காழிக்கு அருகே உள்ள வைணவ திருத்தலமான திருநாங்கூரில் உள்ள திருவன் புருடோத்தமம் எனப்படும் வன் புருடோத்தம பெருமாள் திருக்கோவில்தான் அந்த அபூர்வ தலம். அது குறித்து அறிவதற்கு முன்பாக இந்த திருக்கோவில் தோன்றிய ஸ்தல புராண கதையை முதலில் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் தட்ச பிரஜாபதியின் மகள் தாட்சாயினியாக பிறந்த சக்தி சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டார். மற்ற தேவர்கள் எல்லோரும் ஆடம்பரமாக இருக்க தனது மாப்பிள்ளையான மகாதேவனோ மிகவும் எளிமையாக இருக்கிறாரே என்று மாமனார் தட்சன் கோபப்பட்டார். அதன் காரணமாகவே ஆணவம் கொண்ட தட்சனுக்கு சிவபெருமானை பிடிக்காமல் போனது. இதனால் தான் செய்த மாபெரும் யாகத்திற்கு சிவபெருமானை அழைக்காமல் தட்சன் யாகம் நடத்தினார். இது தாட்சாயினிக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கவே யாகம் நடைபெறும் இடத்திற்கு சென்று தந்தையிடம் நியாயம் கேட்டாள். ஆனால் மகளையும் மருமகனான சிவனையும் மிகவும் கேவலமாக தட்சன் பேசியதால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் யாகத்தீயில் விழுந்து உயிரை மாய்த்துக் கொள்கிறார் தாட்சாயினி. இதனை கேள்விப்பட்டதும் வீரபத்திரன் உள்ளிட்ட சிவகணங்கள் விரைந்து சென்று தட்சனின் யாகத்தை அழித்தனர். தனது தேவியின் பிரிவை தாங்க முடியாத சிவபெருமான் கோபத்தோடு ஊழி தாண்டவம் புரிந்தார். சிவனின் தாண்டவத்தின் போது அவரது தலைமுடி நிலத்தில் பட்ட இடத்திலிருந்து அவரை போன்ற தோற்றத்தில் 11 ருத்ரர்கள் தோன்றி பயங்கரமாக ஆடத் தொடங்கினார்களாம். சிவபெருமானின் இந்த ருத்ர தாண்டவத்தால் உலகமே அழிந்து போகக்கூடிய பேராபத்து ஏற்பட்டது. இதனைக் கண்டு அஞ்சிய தேவர்களும் முனிவர்களும்
உலகத்தையும் உயிரினங்களையும் காப்பாற்றுவதற்காக மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர். அதனை ஏற்று சிவனை சந்தித்த விஷ்ணு பலவாறாக முயன்று அவரை சாந்தப்படுத்தினார். இதனையடுத்து தனது அம்சமாக 11 ருத்ரர்கள் தோன்றிய இடங்களில் மகாவிஷ்ணுவும் 11 வடிவங்கள் எடுத்து அருள் புரியுமாறு சிவபெருமான் கேட்டுக்கொண்டாராம். அதன்படி 11 பெருமாள்கள் எழுந்தருளியிருக்கும் இடம்தான் திருநாங்கூர் திருத்தலம் என்று ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது. அந்த 11 திருத்தலங்களில் ஒன்றுதான் வன்புருடோத்தம பெருமாள் திருக்கோயில். இப்போது மகாவிஷ்ணு பார்க்கடலை பூலோகத்திற்கு கொண்டு வந்த மற்றொரு ஸ்தல புராண தகவலை பார்க்கலாம். வியாக்கிரபாதர் எனப்படும் புலிக்கால் முனிவர் சிவபெருமானை மட்டுமின்றி மகாவிஷ்ணுவையும் பக்தியுடன் வணங்கி வழிபட்டு வந்தார். வன்புருடோத்தம பெருமாள் கோவிலில் எம்பெருமானுக்கு பூமாலை தொடுத்து சார்த்தி வருவதை வழக்கமாக கொண்டிருந்த அவர் ஒருமுறை தனது குழந்தை உபமன்யுவையும் அழைத்து வந்திருந்தார். குழந்தையை கோவிலில் உட்கார வைத்துவிட்டு அருகே நந்தவனத்திற்கு பூப்பறிக்கச் சென்றுள்ளார் வியாக்கிரபாதர். அவர் வருவதற்கு சற்று நேரமான நிலையில் அவரது குழந்தை உபமன்யு பசியால் அழத் தொடங்கினான். குழந்தையின் அழுகுரலை கேட்டதும் திருக்கோவில் தாயாரின் கருணை மனம் இழகியது. உடனே புருஷோத்தம பெருமாளை தாயார் தூண்டவே வானில் உள்ள பார்க்கடலின் ஒரு பகுதியையே கோவிலுக்குள் பெருமாள் வரவழைத்தாராம். அந்த பாலை கொண்டு குழந்தைக்கு தாயார் அமுதூட்டினாராம். அதன் பின்னர் வியாக்கிரபாத முனிவருக்கும் தாயாரோடு பெருமாள் திருக்காட்சி அளித்தாராம். அந்த திருப்பார்க்கடல்தான் தற்போது இந்த திருக்கோவிலில் தீர்த்த குளமாக உள்ளது என்று ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. இந்த திருக்குளத்தில் பாசி படிவதில்லை என்பது தனிச்சிறப்பு. சீர்காழிக்கு அருகேயுள்ள திருநாங்கூர் திருத்தலத்தில் இவ்வூரிலும் இதன் சுற்றுப்புறங்களிலுமாக ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பாடப்பட்ட மொத்தம் 11 வைணவ திவ்ய தேசங்கள் உள்ளன. இவற்றுள் திருமணி மாடக்கோவில், திரு அரிமேய விண்ணகரம், திரு தெற்றியம்பலம், திரு வன் புருடோத்தமம் ஆகியவை ஒரே தெருவிலேயே அருகருகே அமைந்துள்ளன. இந்த 4 திவ்ய தேசங்களில் ஒன்றான திரு வன் புருடோத்தம பெருமாள் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திவ்ய தேசங்களில் 30வது திவ்ய தேசமாக திருநாங்கூர் வன் புருடோத்தம பெருமாள் திருக்கோவில் போற்றப்படுகிறது. வன் புருடோத்தம பெருமாளை போற்றி திருமங்கை ஆழ்வார் 10 பாடல்களை கொண்ட பதிகத்தை பாடியுள்ளார். பிற்காலத்தில் மணவாள மாமுனிகளும் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியரும் இந்த திருத்தலத்தை போற்றி பாடியுள்ளனர். திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பெற்ற பதிகத்தின் முதல் பாசுரம் கம்பமா கடலடைத்து இலங்கைக்கு மண்கதிர் முடிகவை பத்தும் அம்பினால் அறுத்து அரசுகவன் தம்பிக்கு அளித்தவன் உரை கோயில் செம்பலா நிறை செண்பகம் மாதவி சூதகம் வாடைகள் சூழ் பம்பு உலாம் கமுகு ஓங்கிய நாங்கூர் வன் புருடோத்தமே என்று திரு வன் புருடோத்தம பெருமாள் திருக்கோவிலை போற்றுகிறது. நடுக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அச்சமூட்டும் பெரிய கடலை, அதாவது இந்துமா பெருங்கடலை பாலம் கட்டி அடைத்து இலங்கைக்கு சென்று அதன் அதிபதியான இராவணனின் ஒளிவீசும் 10 தலைகளையும் அம்பினாலே அறுத்தெறிந்து இலங்கை அரசை இராவணனின் தம்பி விபீஷணனுக்கு அளித்த ராமபிரான் எழுந்தருள் இருக்கின்ற கோவில். அந்த கோவில் எதுவென்றால் செம்மையான பலாவும் கொத்து கொத்தான செண்பக மலர்களும் மாதவி பூக்களும் மாமரங்களும் வாடை மரங்களும் புதிய நறுமணம் கமலும் பாக்கு மரங்களும் ஓங்கி வளர்ந்திருக்கும் திருநாங்கூர் வன் புருடோத்தம பெருமாள் திருக்கோவிலே அது என்று இந்த பாசுரத்துக்கு பொருள். இத்தகைய இயற்கை சூழலில் எழுந்தருளியிருக்கும் திரு வன் புருடோத்தம பெருமாள் திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
புருஷோத்தமம் எனப்படும் திருநாங்கூர் புருஷோத்தம பெருமாள் திருக்கோவில் மிக பழமையான கோவிலாக இருந்தாலும் சிறிய கோவிலாகவே உள்ளது. மூன்று நிலைகளை கொண்ட விமானத்தின் கீழ் மூலவரின் கருவறை அமைந்துள்ளது. இந்த விமானத்திற்கு சஞ்சீவி விக்கிரக விமானம் என்று திருப்பெயர். உள்ளே கருவறைக்குள் கிழக்கு நோக்கிய திருமுகத்துடன் நின்ற திருக்கோலத்தில் மூலவரான புருஷோத்தம பெருமாள் சேவை சாதிக்கிறார். தமிழிலே இவர் புருடோத்தம பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். கேட்ட வரத்தை கொடுக்கும் வள்ளல் தன்மை மிக்கவர் என்பதால் வன் புருடோத்தமர் என்றும் பெயர் பெற்றுள்ளார். மூலவரின் இருபுறத்திலும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கின்றனர். இதேபோல் உற்சவரும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் திருக்காட்சி தருகிறார். மூலவர் சன்னதிக்கு அருகே தாயாருக்கு தனிச்சன்னதி உள்ளது. அருள் ததும்பும் திருமுகத்துடன் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தரும் தாயாருக்கு புருஷோத்தம நாயகி என்று திருநாமம். மூலவர் சன்னதிக்கு எதிரே சிறிய மண்டபத்துடன் இணைந்து கருடாழ்வார் சன்னதி அமைந்துள்ளது. பெருமாளை பார்த்து சேவித்த கரங்களுடன் பெரிய திருவடி எனப்படும் கருடாழ்வார் காட்சி தருகிறார். கோவிலின் சுற்று பிரகாரத்தில் ஸ்ரீராமருக்கு தனிச்சன்னதி அமைந்துள்ளது. சீதா பிராட்டியார், லக்ஷ்மணன் மற்றும் ஆஞ்சநேயருடன் ஸ்ரீராமர் அருள் பாலிக்கிறார். இந்த சன்னதியில் உள்ள ஆஞ்சநேயர் ஸ்ரீராமரின் தொண்டர் என்பதை உணர்த்தும் வகையில் கை கட்டி வாய்ப்பொத்தி சேவை சாதிப்பது திவ்யமான திருக்காட்சியாகும். ஆஞ்சநேயருக்கு மேலும் இரண்டு சிறிய சன்னதிகளும் இந்த ஆலயத்தில் அமைந்துள்ளன. மேலும் சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள், நம்மாழ்வார், ஸ்ரீ ராமானுஜர், சேனை முதலியார் எனப்படும் விஸ்வக்சேனர் ஆகியோரும் சிறிய தனிச்சன்னதிகளில் திருக்காட்சி தருகின்றனர். திருநாங்கூர் வன்புருடோத்தம பெருமாள் திருக்கோவில் குழந்தை பாக்கியம் ஏற்படவும் குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக அமையவும் கல்வி அறிவு சிறக்கவும் சிறந்த பிரார்த்தனை தலமாக போற்றப்படுகிறது. அத்துடன் வறுமை நீங்கி வளமான வாழ்வு அமையவும் பக்தர்கள் பிரார்த்திக்கின்றனர். மேலும் இளம் வயதில் பெற்றோரை இழந்தவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் பெருமாள் அடைக்கலம் தருவார் என்பது ஐதீகம். பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் எனப்படும் அபிஷேகம் செய்தும் புதிய வஸ்திரங்களை சார்த்தியும் நேர்த்திக் கடனை நிறைவேற்றுகின்றனர். அயோத்தி நாயகரான ஸ்ரீராமருக்கு புருஷோத்தமர் என்ற சிறப்பு பெயர் உண்டு. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திவ்ய தேசங்களில் இரண்டு ஆலயங்களில் மட்டுமே மூலவர் புருஷோத்தம பெருமாளாக சேவை சாதிக்கிறார். திருச்சி ஸ்ரீரங்கம் அருகே கரம்பனூர் என்றும் பிச்சாண்டார் கோவில் என்றும் அழைக்கப்படும் உத்தமர் கோவிலில் பூர்ணவல்லி தாயார் சமேதராக புருஷோத்தம பெருமாள் திருக்காட்சி தருகிறார். இதேபோல் திருநாங்கூரில் புருஷோத்தம நாயகி தாயார் உடனுரை புருஷோத்தம பெருமாள் சேவை சாதிக்கும் திருவன் புருடோத்தமம் திருத்தலம் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தஞ்சாவூரில் 24 பெருமாள்கள் ஒன்று கூடும் கருட சேவையும், காஞ்சிபுரம் அருகே கூடமந்தல் என்னும் இடத்தில் 15 பெருமாள்கள் ஒன்றிணையும் கருட சேவையும், கும்பகோணத்தில் அட்சய திருதிகை தினத்தன்று 12 பெருமாள்கள் ஒன்று சேரும் கருட சேவையும், திருநெல்வேலிக்கு அருகே ஆழ்வார் திருநகரியில் 9 பெருமாள்களின் கருட சேவையும், ஸ்ரீவில்லிபுத்தூரில் 5 பெருமாள்கள் ஒன்று சேரும் கருட சேவையும் நடைபெறுகின்றன. இந்த கருட சேவை உற்சவங்களில் 11 திவ்ய தேச பெருமாள்கள் ஒன்று திரளும் திருநாங்கூர் கருட சேவை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த திருநாங்கூர் திவ்ய தேசங்களில் ஒன்றான வன் புருடோத்தம பெருமாள் திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
புருஷோத்தம பெருமாள் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் பிரம்மோத்சவம் 10 நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. மேலும் ஆவணி மாதம் பௌர்ணமி தினத்தை ஒட்டி பவித்ரோத்சவம் நடத்தப்படுகிறது. தை அமாவாசைக்கு அடுத்த நாள் நடைபெறும் கருட சேவை இங்கு மிகவும் விசேஷமானதாகும். திருநாங்கூரில் உள்ள 11 திவ்ய தேச பெருமாள்களும் அப்போது ஒரே இடத்தில் கருட வாகனத்தில் ஒன்று கூடுவார்கள். அருகே உள்ள திருமணி மாடக்கோவில் நாராயண பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் இந்த கருட சேவையில் திருவன் புருடோத்தம பெருமாளும் தனது கருட வாகனத்தில் சென்று பங்கேற்கிறார். திருநாங்கூர் கருட சேவை 3 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாளான தை அமாவாசை தினத்தன்று திருமங்கை ஆழ்வாரின் மஞ்சள் குழி உற்சவம் நடைபெறுகிறது. அதற்காக திருமங்கை ஆழ்வார் மற்றும் அவரது மனைவியான குமுதவல்லி தாயார் ஆகியோரின் உற்சவ மூர்த்திகள் திருவாலி திருநகரி திருத்தலத்திலிருந்து திருமணி மாடக்கோவிலுக்கு பல்லக்கில் எடுத்து வரப்படுகின்றன. அடுத்த நாளன்று திருநாங்கூரின் 11 திவ்ய தேச பெருமாள்களும் தனித்தனி தங்க கருட வாகனங்களில் எழுந்தருளும் கருட சேவை நடத்தப்படுகிறது. அப்போது அன்னப்பறவை வாகனத்தில் எழுந்தருளும் திருமங்கை ஆழ்வார் 11 திவ்ய தேச பெருமாள்களுக்கும் தனித்தனியே மங்களாசாசன பாடல்களை பாடுவார். அந்த மங்களாசாசனங்களை அந்தந்த பெருமாள்கள் ஏற்றுக்கொள்வர். பின்னர் திருமங்கை ஆழ்வாரை புகழ்ந்து மணவாள மாமுனிகள் மங்களாசாசனம் பாடும் நிகழ்ச்சி நடைபெறும். இதனைத் தொடர்ந்து தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளியுள்ள 11 பெருமாள்களும் அன்ன வாகனத்தில் வீற்றிருக்கும் திருமங்கை ஆழ்வாரும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுடன் திருநாங்கூர் திருமணி மாடக்கோவில் திவ்ய தேசத்தை வலம் வருவார்கள். 3ஆம் நாளன்று 11 பெருமாள்களும் தங்களது திருக்கோவில்களுக்கு திரும்பும் நிகழ்ச்சி நடைபெறும். அப்போது புருஷோத்தம பெருமாளும் தனது கருட வாகனத்தில் தனது ஆலயத்திற்கு திரும்புகிறார். மிக புகழ்பெற்ற சைவ திருத்தலமான சீர்காழியிலிருந்து திருவெண்காடு செல்லும் வழியில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலமான திருநாங்கூர் அமைந்துள்ளது. திருநாங்கூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் 11 திவ்ய தேசங்கள் அடுத்தடுத்து இருப்பது தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும். சீர்காழியில் அவதரித்த திருஞான சம்பந்தரை போல் கையில் எப்போதும் சிறிய வேல் வைத்திருக்கும் வைணவ ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாரால் இந்த 11 திவ்ய தேசங்களும் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளன. இந்த 11 திருக்கோவில்களும் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழம் பெருமை வாய்ந்தவை. திருநாங்கூரின் 11 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவன் புருடோத்தமம் எனப்படும் புருஷோத்தம பெருமாள் திருக்கோவிலுக்கு பல வாழையாகிய 2 ஸ்தல விருட்சங்கள் உள்ளன. மேலும் புருஷோத்தம பெருமாளுக்கு மிகவும் உகந்த மலராக செண்பகப்பூ கருதப்படுகிறது. திருவன் புருடோத்தம பெருமாள் திருக்கோவில் தினந்தோறும் காலை 8:30 முதல் 11 மணி வரையிலும் பின்னர் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது. திருநாங்கூர் சென்று 11 திவ்ய தேச பெருமாள்களில் ஒருவரான புருஷோத்தம பெருமாளை வணங்கி வழிபட்டால் நமது வாழ்க்கை 10 - 11 என்று சாதாரணமாக கழியாமல் தனித்துவம் வாய்ந்த உத்தமமாய் திகழும் என்பது உறுதி. அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.